வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரோட்டில் முளைச்சிருக்கிற ஒரு மருத்துவ குணமுள்ள செடியை தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய ஃப்ரெண்டு பிந்துவோட சிவப்பரிசி புட்டு வீடியோ போடும்போதே நான் இந்த செடியை பார்த்தேன். அவங்க வீட்டு முன்னாடி தான் இருந்தது. இது என்ன செடின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு மாதமாக சர்ச் பண்ணி இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், இந்த செடி பிந்து. இப்போ மழை பெஞ்சதில் இந்த செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இதோட பூ பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட பேர் வந்து புலிநக செடி. பூவை பார்த்தா புலிநக மாதிரி தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா தான் பார்த்தா அதில் காய் இருக்குது. இந்த செடியோட காய் வந்து சின்ன மாங்காய் மாதிரி இருக்குது. நுனியில் கொக்கி மாதிரி வளைஞ்சிட்ருக்கிறதுனால தேல் கொடுக்கு காயின்னு சொல்கிறாங்க. இந்த செடிக்கு குரங்குத்தோடு, தேல் கொடுக்கு காய், எலிமண்ட செடி, எலிவரண்டின்னு நிறைய பேர் இருக்குது. இதோட பூ வந்து தலைகீழ தொங்குற மாதிரி இருக்குது. காட்டில் இருக்கிற பேர் தெரியாத செடியை தொட்டாலே நம்மளுக்கு ஏதாவது அரிப்பு ஊரல்னு வந்துடும்னு நம்ம பயப்படுவோம். ஆனால் இந்த செடி தான் அரிப்பு ஊரல் இந்த நோயெல்லாம் குணப்படுத்துது. பூச்சிக்கடி, கபம், ஆஸ்துமா இதையெல்லாம் கூட குணப்படுத்துதான். சில சமயம் காலையில் முடித்ததுமே உடம்புல தடிப்பு தடிப்பாவோ இல்லை விசக்கடி மாதிரியே இருக்கும். அதுக்கு இந்த செடியோட வேரையும் தும்ப வேரையும் பாதி பாதியாக எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் எடுத்து 5 மிளகு சேர்த்து வெத்தலை கூட சாப்பிடணும். இப்படி ஒரு 5 நாள் சாப்பிட்டுட்டு வந்தால் குணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் வந்து பாம்பு கற்றாழைன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே இன்னொரு வெரைட்டியும் இருக்குது. பாம்பு கற்றாழை மாதிரியே இருக்கும், ஆனால் விளிம்புல மஞ்சள் கலரில் இருக்கும். அதை நான் நேரில் பார்த்ததில்ல, யாரோ குப்பையில் எடுத்து போட்டிருக்காங்க. அது தன்னால் வளர்ந்துருக்கு. இந்த செடி 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடுறதுனால காற்றுல இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் தொட்டிலையும் வச்சு வளர்க்குறாங்க. இந்த செடியை பார்த்தா பாம்பு பக்கத்திலே வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அருமை தெரியாமல் யாரோ குப்பையில் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.